தொழில் முனைவோர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எந்த தொழிலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா புளி ஹோல்சேலில் கொடுக்கக்கூடிய வியாபாரியோட தகவலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பேக் டு பேக்காக வந்து நமக்கு புளியோட இன்ஃபர்மேஷன் நிறைய வந்து கிடச்சிருக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வியாபாரி புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. இவங்களுக்கு வந்து புளி எப்படி கிடைக்குது அப்படின்னா, புதுக்கோட்டை மாவட்டம் பகுதியில் இருக்கக்கூடிய தோப்புகளில் இவங்க லீஸ் கெடுத்து அதன் மூலமாக வந்து கிடைக்கக்கூடிய புளியை இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு ஹோல்சேலில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நெடுஞ்சாலை ஓரங்கள் இருக்கக்கூடிய புளி மரத்தை ஏலத்துக்கு எடுத்து அது மூலமாக கிடைக்கக்கூடிய புளியை இந்த மாதிரி வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாமே தவிர்த்து ஆந்திராவிலிருந்து புளியை நம்ம தமிழ்நாட்டுக்கு வர வச்சு, ஸோ ஆந்திரா புளியை வந்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா, இவங்கக்கிட்ட வந்து பல்கான ஆர்டரும் வந்து கிடைக்குதுங்க. ஓகேங்களா, ஹோல்சேலில் நீங்கள் வந்து 2 டன் 3 டன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கூட நீங்கள் வந்து இவங்கக்கிட்ட எடுக்கலாம். எப்போவுமே இவங்கக்கிட்ட மினிமம் 10 டன் புளி வந்து எப்போவுமே ஸ்டாக்கில் வச்சுருப்பாங்க. ஏசி குடோன் மூலமாக வந்து சேஃபாக வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உங்களுடைய தேவைக்கேற்ப அந்த புளியை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இவங்கக்கிட்ட ரெண்டு விதமான புளி கிடைக்குதுங்க. அதாவது விதையுள்ள புளி ப்ளஸ் விதை இல்லாத புளி, இந்த மாதிரி ரெண்டு வகையான புளியும் இவங்கக்கிட்ட கிடைக்குதுங்க. உங்களுக்கு எந்த வகையான புளி வேணுமோ அதை வந்து நீங்கள் டீட்டெயில் கேட்டு வாங்கிக்கலாங்க. இவங்கக்கிட்ட ரெண்டு விதமான புளி கிடைக்குதுங்க. மஷின் புளி, கைக்குத்தல் புளி, இந்த மாதிரி ரெண்டு டைப்பில் புளி கிடைக்குதுங்க. உங்களுக்கு எந்த புளி வேணுமோ, அதாவது மஷின் புளி வேணும் அப்படின்னா நீங்கள் அதை வாங்கிக்கலாம், கைக்குத்தல் புளி வேணும் அப்படின்னா நீங்கள் அதையே வாங்கிக்கலாங்க. ரெண்டு விதமான புளி இவங்ககிட்ட கிடைக்குதுங்க. விலையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, விதை எடுத்த புளிங்க, அது மிஷின்லையாக இருக்கட்டும் இல்லைனா கைக்குத்தல் புளியாக இருக்கட்டும், விதை எடுத்த புளி 1 கிலோ 130 ரூபா அப்படின்னு வந்து இவங்க கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இதுவே நீங்கள் வந்து பல்காக எடுக்கும்போது நீங்கள் 2 டன் 3 டன் இந்த மாதிரி பல்காக எடுத்தீங்க அப்படின்னா 130க்கும் கீழே வந்து உங்களுக்கு குறைச்சி கொடுப்பாங்க. ஓகேங்களா, விதையுள்ள புளி, ஓகேங்களா, விதையுள்ள புளி உங்களுக்கு கிலோ வந்து 70 ரூபா அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த ரேட் எல்லாம் இன்னியோட நிலைமைக்கு, ஓகேங்களா, இந்த சீசனுக்கு 130-ம் 70 ரூபாய்க்கும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதுவே வந்து நீங்கள் சீசன் டைமுக்கு இவங்கக்கிட்ட போனீங்க அப்படின்னா, அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த மாதிரி சீசன் டைமில் நீங்கள் இவங்கக்கிட்ட புளி எடுத்தீங்க அப்படின்னா அப்போ வந்து ரேட் வந்து குறைஞ்சிருக்குங்க. 110 ரூபாய்க்கே வந்து உங்களுக்கு புளி கிடைக்கும். அதே மாதிரி விதையுள்ள புளி 50 ரூபாய்க்கே உங்களுக்கு கிடைக்குங்க. ஓகேங்களா, வருடம் ஃபுல்லாக இவங்கக்கிட்ட புளி கிடைக்குங்க. நீங்கள் எப்போனாலும் இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா புளியை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் நேரில் போய்ட்டு விசிட் பண்ணி அந்த புளியை நீங்கள் ஆர்டர் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து இவங்களை காண்டாக்ட் பண்ணி நேர்லேயும் போய்ட்டு புளி ஆர்டரை வந்து நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற நம்பர் தாங்க அந்த புளி வியாபாரியோட மொபைல் நம்பர். இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தகவல் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த நம்பருக்கு கால் செஞ்சு தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பேமெண்ட்டு பொறுத்தவரையில் நீங்கள் ஃபுல் பேமெண்ட் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு டெலிவரி கொடுப்பாங்க. ஓகேங்களா, மினிமம் ஆர்டர் நீங்கள் 20 கிலோ எடுத்தாலே போதும் அவங்க உங்களுக்கு டெலிவரி கொடுப்பாங்க. ஓகேங்களா, மினிமம் நீங்கள் 20 கிலோ நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அவங்க டெலிவரி கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து கிலோ வந்து 130 ரூபான்னு வந்து இந்த மாதிரி 20 கிலோக்கு வந்து கால்குலேஷன் பண்ணி உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து வாங்குவாங்க. ஓகேங்களா, இவங்க இந்த தொழிலை 6 வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சுத்தமான புளி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வந்து வேலையாட்களை கொண்டு இந்த மாதிரி கைக்குத்தல் மூலமாக புளியை வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் விருப்பத்திற்கேற்ப மிஷினில் ரெடி பண்ண புளி வேணும் அப்படின்னா அதுவும் வந்து இவங்ககிட்ட கிடைக்குது. கைக்குத்தல் புளி வேணும் அப்படின்னாலும் அதுவும் உங்ககிட்ட கிடைக்குதுங்க. விதை இல்லாத புளி, விதை உள்ள புளி, இந்த மாதிரி புளியும் உங்ககிட்ட கிடைக்குதுங்க. ஸோ எல்லா விதமான டைப்புமே இவங்ககிட்ட கிடைக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புளியை பொறுத்தவரையில் உங்களுக்கு எப்படி வேணுமோ கண்டிப்பாக அந்த டைப்பில் இவங்ககிட்ட புளி கிடைக்கும். எல்லா விதமான சீசன்லேயும் இவங்ககிட்ட புளி கிடைக்குதுங்க. வருடம் ஃபுல்லாக புளி கிடைக்குது. இன்னும் நீங்கள் வந்து குறைவாக வாங்கணும் அப்படின்னா புளி வந்து சீசன் டைம் ஜனவரியில் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் ஜனவரி மாதம் புளி எடுக்கும்போது இவங்கக்கிட்ட கண்டிப்பாக உங்களுக்கு 100 ரூபாய்க்கே வந்து புளி கிடைக்குங்க. இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தகவல் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த நம்பருக்கு கால் செஞ்சு தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லுவேன், அதாவது எந்த தொழில் எடுத்து பண்ணாலும் 1-10 முறை யோசித்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். கரெக்டுங்களா, ஸோ அதே தான் இந்த வீடியோவுக்கு நான் சொல்கிறேன். எந்த தொழிலை எடுத்து நீங்கள் செஞ்சாலும் சரி, நல்லா தீர விசாரிங்க. அவங்க அந்த தொழிலை பண்ணுறாங்களா, எங்கே இருக்காங்க, எல்லாமே வந்து நீங்கள் தீர விசாரிக்கணும்.
ஜஸ்ட்டு என்னால் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுக்க முடியும், மற்றது எல்லாமே நீங்கள் தான் உங்களுடைய தொழிலுக்கு தீர விசாரித்து அந்த தொழில் எடுத்து நம்ம பண்ண முடியுமா, நமக்கு லாபம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் தாங்க யோசிக்கணும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தொழில் சம்மந்தமான வீடியோ வேணும், தொழில் சம்மந்தமான ஐடியா வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல தொழிலுடன் நம்ம சந்திக்கலாம். வாழ்க வளமுடன், நன்றி.